அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா பெருந்தூர் ரோட்ல ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் செட்டிநாடு. கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ராயல் செட்டிநாடு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உள்ள போகலாம் வாங்க. செட்டிநாடு செட்டப்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்டான மெனு எல்லாமே சொல்லியிருக்கோம் செட்டிநாடு ஸ்டைலில். பார்சல் சொல்லியாச்சு, பில்லும் கட்டியாச்சு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே நம்ம வேணும்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம உட்காந்து இதில் ட்ரை பண்ணோன்னா விழுந்துருவோமோன்னு தெரியல, லைட்டாக பயமாக இருக்குது. ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, இது என்னது? ஐயோ, பார்சல் ஓப்பன் பண்ணும் போதே வாசனை கும்முண்டு வருகிறது. முட்டை முட்டை சாப்பிட முட்டையோட சிக்கன் பிரியாணி, செம்மையா இருக்கே. பீசு அடரடா, ஹைலைட் அப்போ ஸ்மெல் தூக்குது. செட்டிநாடு பிரியாணியா சும்மாவா, அந்த மாதிரி இருக்கு. சிக்கன் ரைஸ் மட்டன், இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மட்டன் முட்டை வறுவல். வாவ், செம்மையா இருக்குமா, பயங்கர ஹைலைட்டா இருக்கு. பிரியாணி பாத்தீங்கன்னா பீஸ் எல்லாம் சும்மா அப்பரா பிரியாணி அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு. மட்டன் கொட்டுங்க 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 கொட்டுங்க. வாவ், செட்டிநாடு ஸ்டைலில் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. வாசமே அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா. இல்லை, இந்த மட்டன் வந்து மதுரை மட்டன் முட்டை வறுவல். அது பேர் செம்ம வித்தியாசமாக இருக்குது, ஃபுட்டும் செம்ம செம்ம வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்கு. மட்டன் நல்லா போன்லெஸ் மட்டன் போட்டிருக்காங்க, மட்டன் நல்லா சூப்பராக வந்துருக்கு, வீட்டு சமையல் மாதிரி இருக்குது. நம்ம ஃபேவரட் சிக்கன் பிரியாணி, ப்ளைனாக ஒரு வாய் பிரியாணி. என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா, மணி வின் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வெட்ரிசான்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல 8888 ரூபா ரியல் மணி வின் பண்ண முடியும். சைன் அப் பண்ணும் போதே உங்களுக்கு 500 ரூபா ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 5 ஸ்விம்மும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10 ஸ்விம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயா சைன் அப் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம் ஃப்ரீயா, ஐபிஎல் பார்க்கலாம், கிரேம்ஸ் விளையாண்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். வெட்ரிசாவை ரெஃபர் பண்றது மூலமா எனக்கு 300 ரூபா கிடைக்கும், உங்களுக்கும் 300 ரூபா கிடைக்கும். நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் டெபாசிட்டும் பண்ணலாம், எப்ப வேணாலும் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். இந்தியன் வெப்சைட்ல இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வித்ட்ராவல். இதோட பிராண்ட் அம்பாசடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் ஃபுட்பால் பிளேயர் ஜஸ்ட் ஃபேப்ரிகஸ் தாங்க. 100% ஸ்போர்ட் போனஸும் 12% கிரிக்கெட் போனஸும் கிடைக்கும். லைவ் கெசினோ போனஸ் நமக்கு டெய்லியுமே கிடைச்சிட்டு இருக்கும். 1.2% ஸ்போர்ட்ஸும் கெசினோ போனஸும் நமக்கு டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும். 24/7 நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் இருந்துட்டே இருக்கும். இது 100% வந்து சேஃபானதுதான். பெட்ரிசா அப்ளை ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து ரன் பண்ண முடியும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம. பெட்ரிசாவ சைன் அப் பண்ணுங்க, 500 போனஸ் இல்ல. நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி 8888 ரூபா வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. சிக்கன் ரைஸ் சூப்பர், எனக்கு இந்த என்னதான் இந்த மாதிரி ரிச்சான சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலும் நம்ம ரோட்டு சைடில் சிக்கன் 65 பிச்சு போட்டு செஞ்சு தர சிக்கன் ரைஸ் தான் செம்மையாக இருக்கும். நாட்டுக்கோழி காட்டு வருவல் பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. சூப்பராக இருக்கு, சிக்கன் ரைஸ் கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கு. பிரியாணி தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மட்டன் செம்ம ஹைலைட்டு. இது நம்ம பிரியாணி கூட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா வீடியோ ஏன் போடல அப்படின்னு. கொஞ்சம் வெளியே ஊருக்கு போயிட்டோமா அதனால ஷூட் பண்ண முடியல. சிக்கன் பீஸ் தாறுமாறா இருக்கு. ஆயில் அதிகம் அப்படியே என்னென்ன பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கு. வந்தாலும் வரலாம். இது ரெண்டு சைட் டிஷ்மே சிக்கன் ரைஸ் கூட செம்மையா இருக்கு. செட்டிநாடு சிக்கன் ரைஸ் புது ஃபேன் கிடைச்சாச்சே. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் போல. சாப்பிட விடுறாளா? பிரியாணில நிறைய பீஸ் போட்டிருக்காங்க ஆனா லெக் பீஸ் இல்ல. நல்ல காரசாரமான பிரியாணி. ஒயிட் ரைஸ் இருந்தா சூப்பரா இருக்கும். நாட்டுக்கோழி காட்டு வருவல். இந்த மட்டன் நல்லா ரசம் சாதம் கூட கரைச்சி சாப்பிட்டோம்னா செம்ம டக்கரா இருக்கும். மட்டன் ரசம் சாப்பிட்டோம். இந்த நாட்டுக்கோழி காட்டு வருவல் சாப்பிட்டு நல்லா பச்சை புளி ரசம் ஈரோடு ஸ்பெஷல் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம அங்கேயே போய் அந்த செட்டிநாடு செட்டப்பில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 1023 ரூபா 1000 ரூபா பில்லு வந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த சாப்பாடு மற்ற இடத்துல போய் நான் மொக்கையாக சாப்பிட்டு நிறைய பில் கொடுத்துட்டு வர்றதுக்கு வர்த்து அப்படின்னு தான் தோணுது. யாரெல்லாம் ஆல்ரெடி ராயல் செட்டிநாடு ட்ரை பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.